ஆதிகால கதைகளில் இருந்து இன்று ஹாரி பாட்டர் வரையிலுமே பாம்புகள் என்றால் தீமையின் வடிவமாக தீய சக்தியின் முழு உருவமாகவேதான் பார்க்கப்படுகிறது. அது கண்ணில் பட்டாலே அடித்துக் கொள்வதற்கு துடியாய் துடிப்பதே மனிதர்களின் இயல்பாக இருந்து வருகிறது. மனிதர்கள் பாம்பை கண்டால் இவ்வளவு தூரம் அஞ்சுவதற்கு காரணம் அவற்றின் இரக்கமற்ற குணம்தான். இரைகளை வேட்டையாடுவதில் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்ளும் பாம்புகள் ஒரு முழு எருமை மாட்டையும் அது ஒன்றே அதுவும் அப்படியே விழுங்கிவிடும். அதை கூட முழுமையாக கொன்றுவிடாமல் எலும்புகளை மட்டும் நொறுக்கி சிறிது சிறிதாக தனது நெகிழ்வான கீழ்த்தாடையை விரித்து உயிருடன் விழுங்கும். எந்த உயிரினத்துக்குமே தான் சாப்பிடப்படுவதை கடைசி துளி உயிர் பிரியும் வரை உணர்த்திவிடும் இந்த பாம்புகள். இரைகளை இவ்வளவு தூரம் இரக்கமின்றி வேட்டையாடும் இவை தனது குட்டிகளையும் விட்டு வைக்காமல் தின்றுவிடும் என ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது முழு உண்மை கிடையாது. பொதுவாக பாம்புகள் தனது 3 வயதில் இருந்து இணை சேர்ந்து முட்டையிடத் தொடங்கும். முட்டையிடும் காலம் வந்ததும் குட்டிகள் பிறந்தால் அவற்றுக்கு வேறு எந்த விலங்காலும் ஆபத்து வராத வகையில் இடத்தை தேர்வு செய்து அங்கே மிதமான தட்பவெப்பநிலை இருக்கும்படியாக அமைத்து முட்டையிடும். ஒரு முறைக்கு அதிகபட்சமாக 50 முட்டைகள் வரை இடும் இவை வேலை முடிந்ததும் அவற்றை பிறர் கண்ணில் படாதவாறு மறைத்து வைத்துவிட்டு கிளம்பிவிடும். முட்டைகள் பொரிந்து வெளிவரும் குட்டிகள் தனது வாழ்க்கை பயணத்தை சுயமாக பார்த்துக் கொள்ளும். சில பாம்பு இனங்கள் முட்டையிடாது, நேரடியாக குட்டி போடும். குட்டிகளை ஈன்றவுடன் அவற்றை விட்டு விலகிச் சென்றுவிடும். அதற்கு காரணமும் உண்டு. பிரசவத்திற்கு முந்தைய காலத்தின் போது எங்கும் செல்லாமல் எதையுமே சாப்பிடாமல் பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கேயே இருந்துவிடும். அதனால் மிகவும் பலவீனமாக இருக்கும் இந்த பாம்புகள் பசியில் தனது குட்டிகளையே தின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவற்றை விட்டு விலகிச் சென்றுவிடும். விலகி செல்லக்கூட முடியாமல் மிகவும் பலவீனமாக இருக்கும் பாம்புகள் வேறு வழியின்றி மட்டுமே தனது குட்டிகளில் பலவீனமாக இருக்கும் குட்டிகளை சாப்பிடும். உணவு தேவையின் பொருட்டு சில மிருகங்கள் அவை ஈன்றவற்றையே உண்டு விடுகின்றன. இது பாம்புகளுக்கு மட்டுமே உரித்தான குணம் அன்று. இவை எல்லாவற்றையும் விட வித்தியாசமாக ஆப்பிரிக்காவின் மலைப்பாம்பு இனம் ஒன்று முட்டையிடுவதோடு அவற்றை அடைக்காக்கிறது. முட்டைகள் பொரிந்து குட்டிகள் வெளிவந்த பிறகும் கூட அவற்றை பாதுகாத்து வளர்க்கிறது. ஆப்பிரிக்க மலைப்பாம்பு என்று அழைக்கப்படும் இது பாதுகாப்பான வகையில் குழி தோண்டி அதனுள் சென்று முட்டையிட்டு அடைக்காக்கிறது. முட்டைகள் பொரிந்து தனது குட்டிகள் வெளிவந்ததும் அனைத்தையும் தன் உடலை வட்டமாக வளைத்து அந்த வளையத்துக்குள் வைத்துக் கொள்ளும். சாதாரணமாக பிரவுன் நிறத்தில் இருக்கும் இந்த மலைப்பாம்புகள் இந்த காலகட்டத்தில் கருப்பு நிறத்திற்கு மாறிவிடும். பகல் நேரங்களில் தனது குழியின் வாசலில் உடலை நீட்டிப்படுத்து சூரியனின் வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த கருப்பு நிறத்தால் தனது உடலில் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. இது அவை இறப்பதற்கு தேவைப்படும் வெப்பத்தை விட கொஞ்சம்தான் குறைவு. அப்படி இருந்தும் இவ்வளவு வெப்பத்தை அது தாங்கிக் கொள்வது எதற்காக தெரியுமா? இரவில் தனது குட்டிகள் உடலுக்கு தேவையான வெப்பம் இல்லாமல் குளிரில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக. அதாவது இரவில் தனது குட்டிகளை சுற்றி வளைத்து படுத்துக் கொண்டு பகலில் உள்வாங்கிக் கொண்ட வெப்பத்தை வெளியிடுவதன் மூலம் அவற்றை குளிர்காய வைக்கிறது. தனது குட்டிகளை பாதுகாத்து வளர்க்க இவை செய்யும் முயற்சிகளின் இறுதியில் தனது உடலின் மொத்த சத்துகளையும் இழந்து பலவீனமடைவதால் சில பாம்புகள் இறந்தும் விடுகின்றன. உயிர் பிரியும் என தெரிந்தாலும் தனது சத்துகளை கொடுத்து தன் குழந்தைகளை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் பெற்ற தாயன்றி வேறு எவருக்கு வரும்? இரைகளை இரக்கமே இல்லாமல் வேட்டையாடும் இந்த பாம்புகள் தன் குட்டிகளிடம் எவ்வளவு கரிசனமாக இருக்கிறது பாருங்கள். எத்தனை ஆபத்தான உயிரினமாக இருந்தால் என்ன, அந்த குட்டிகளுக்கு அது தாய்தான். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.